இப்போ வந்து பட்டர் நான் செய்ய போகிறோம். மைதா வந்து எனக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கிறேன். இந்த மாவு வந்து வேணுங்கிற மாவு எங்களுக்கு வேணுங்கிற மாவை நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன். வந்து சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தான் சர்க்கரை. கொஞ்சம் வந்து நான் வந்து நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டால் அந்த நான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். அதனால நான் கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கிறேன். நம்ம எல்லாத்தையும் கலந்துடலாம். அப்படியே கலந்துட்டு தண்ணி ஊற்றி பிசைக்கிறேன். தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் எண்ணெயும் கொஞ்சம் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். அப்புறம் தான் பட்டர் அப்புறம் தான் போடணும். நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு காட்டன் துணியோ இல்லை நம்ம அந்த கவரே அந்த மாவில் இருக்க கவரையோ போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நான் இப்போ அந்த கவரையே போட்டு மூடி வச்சுருக்கிறேன். மூடி வச்சுட்டு அப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு நான் நம்ம போடும்போது காட்டுறேன். நம்ம எடுத்து மூடி வச்சுக்கோம். மாவை பார்ப்போம். மாவு ஊறிடுச்சு நல்லா. மாவு பார்ப்போம். மாவு வந்து நமக்கு வந்து நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. நல்லா ஒரு பிசை பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு மாவை. நம்ம அதை எடுத்து நான் போட்டுக்கலாம். மாவு காஞ்சிடும். நீங்கள் மூடியே வச்சுக்கோங்க. போடுற வச்சோம். கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம வந்து கல்ல தேக்கிற கல்ல போட்டுருவோம். போட்டுடலாம். பட்டர் போட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயிலும் போட்டுக்கலாம். ஆனால் பட்டர் தான் போடணும். பட்டர் நானுக்கு பட்டர் தான் போடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான்
naan வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிருச்சு நீங்க வந்து பட்டர் வேணானா பெரியவங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்க கொஞ்சமா போடுங்க குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய போடலாம் நான் கொஞ்சம் நிறைய தான் போட்டுக்க பாப்பாவுக்காக ரொம்ப டேஸ்டா இருக்கும் I am going to go to the next one. I am going to go to the next one.